குஜராத் மாநிலம் வதோதராவில் இந்தியாவின் முதலாவது தனியார் போர் விமான உற்பத்தி தொழிற்சாலை பிரதமர் மோடியும் ஸ்பெயின் பிரதமரும் கூட்டாக திறந்து வைத்தனர். இரண்டாயிரத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமானது திமுக. தொகுதி பார்வையாளர்களுடன் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. பிஜேபியின் சி டீம் தான் விஜய் கட்சி. அதிமுக வாக்குகளை பிரித்து பிஜேபியை வலிமையாக்குவதை அவரது திட்டம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். வீட்டுமனை ஒதுக்கீடு விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கடி அதிகரிப்பு. பெங்களூருவில் 9 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய அரங்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கரும்பு விவசாயிகளுக்கு அறிவித்த சிறப்பு ஊக்கத்தொகையை உடனே வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கூட்டுறவுத்துறை மூலம் காமதேனு அங்காடிகளில் சிறப்பு விலையில் மளிகை தொகுப்பு விற்பனையை துவக்கி வைத்தார் அமைச்சர் பெரிய கருப்பன். டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மூச்சுத்திணறல், கண் எரிச்சல் போன்ற உபாதைகளால் மக்கள் அவதி.